ஹாய் ஹலோ, வெல்கம் டு மிஸ்டர் எல்கே கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லெஸ் ஆர் மோர் டைமண்ட் ஈவெண்ட். அதாவது ஃப்ரீ ஃபயரில் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஒரு டைமண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படி, அந்த டைமண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு 200 டைமண்ட் ஒரு 100 டைமண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுப்பாங்க. அதாவது ஒரு 50% அபோவ் நமக்கு வந்து அதிகமாக தருவாங்க. இப்போ ஒரு 100 டைமண்ட் வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக சொல்ல முடியல எவ்வளோ தருவாங்க அப்படின்றது. இப்போ 300 டைமண்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 600 டைமண்டாக தரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா குரோனா கேரக்டர்லேருந்து எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு விரும்பினது நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஈவெண்ட் கிடையாது, ஒரு அப்டேட்னு சொல்லலாம். அது ஓபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் இது மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதாவது இப்போ எப்படி நமக்கு யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் வந்து நம்ம கொடுத்து நமக்கு வந்து எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் நமக்கு வந்து மேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்களோ, அதே மாதிரி வந்து இப்போ நமக்கு பேட்சஸில் வந்து யூனிவர்சல் பேட்சஸ் நமக்கு தரப்போகிறாங்க. இந்த பேட்சஸை நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நமக்கு வந்து தரப்போகிற தந்தாங்கன்னா அதே எலைட் பாஸில் தான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் பொறுமையாக படிப்படியாக சேர்த்து வச்சு நீங்கள் எப்போ வேணாலுமே அந்த வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை நீங்கள் வந்து பேட்சஸாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஈவெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பர்னிங் ஹார்ட் கிராஸ்பவ் ஸ்கின். அதாவது கிராஸ்பவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அந்தளவுக்கு நல்ல ஸ்கின்னே தரலை. அதாவது இப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக சூப்பராக ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்கின்னை தரப்போகிறாங்க. இது கிரேட்டில் தான் வரப்போகுது. நீங்கள் வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கிரேட்டில் வாங்கிக்கலாம். அதோட வீடியோ காட்டுறோம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஸ்கின்னு. ஆனால் நம்ம யாருமே கிராஸ்பவ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் கலெக்ஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதை வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் வருஷம் வர மாதிரி ஒரு வருஷமும் ஒரு ஈவெண்ட் தருவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சம்மரில் ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று விடுவாங்க, அதே மாதிரி டிசம்பரில் ஒரு ஈவெண்ட் விடுவாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஹாலோவீன் ஈவெண்ட்டுன்னு ஒன்று வரப்போகுது. வருஷம் வருஷம் வர்றது தான், இந்த வருஷம் வந்து எந்தளவுக்கு நல்லா வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா தீபாவளிக்கு தான் நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் வந்து மொத்தமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மேஜிக் கியூப்ஸ்லேருந்து எல்லாமே ஹாலோவீனில் வழக்கம் போல் என்ன ஒரு பே காஸ்ட்யூம் மாதிரி அதெல்லாம் ஒன்று மொக்கையானு கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை நல்லதாக இருக்கும், மொக்கன்னு சொல்ல முடியாது. அது வரதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கடைசியாக பார்க்க போகிற ஈவெண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈவெண்ட் கிடையாது, இதுவும் ஒரு அப்டேட்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஷாப்பில் வந்து வரப்போகுது. டைம் லிமிட் ரூம் கார்டு அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு ரூம் கார்டு வந்து நமக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரைடே நமக்கு வந்து கில்டு கேம் ப்ளே பண்ணாலே நமக்கு தருவாங்க. பட் ஆனால் அதிகமாக விளாடுற அதாவது ரூம் மேட்சஸே அதிகமாக விளாடுற பசங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரூம் கார்டு வந்து ஷாப்பில் வந்து ஒரு 100 டைமண்ட்ஸுக்கு வந்து தராங்க. நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து செட் ஆகாது. அதனால் வந்து 500 டைமண்ட்ஸுக்கு வந்து அன்லிமிட்டடாக, அதாவது ஒன் டே 24 ஹவர்ஸில் அன்லிமிட்டடாக வந்து ரூம் மேட்ச் விளாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு ஒன்று தரப்போகிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போது இந்த 24 ஹவர்ஸில் வந்து நம்ம எத்தனை மேட்ச் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்றலாம் நிறைய பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ தட் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் வந்து 500 டைமண்ட் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட்டு மந்தில் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே கைஸ், இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாளைக்கு பார்க்குறோம். பை பை, சி யூ லேட்டர்.